ஹாய் எம் தேவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ஹாலிடேஸ் வருதுங்க. ஸ்கூல் ஹாலிடேஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸ்கூல் ஹாலிடேஸ் விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வேணால் பண்ணலாங்க, எங்கே வேணால் கூட்டிகிட்டு போகலாம், பசங்க ஜாலியாக இருக்கலாம். ஸோ விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம், தாத்தாயா வீட்டுக்கு, அத்தை வீட்டு தான் கண்டிப்பாக விடுப்போம். ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டுருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச இடம் சில இடம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்க் கூட்டின்னு போவேன், பீச் கூட்டிகிட்டு போங்க, ஜூ கூட்டிகிட்டு போங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு ஒரு இடம் சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு நூலகத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர வந்துட்டு ஹாப்பியாக இருந்தது, பரவாயில்ல நூலகத்துக்கும் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறமா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நூலகத்துக்கே கூட்டிகிட்டு போனோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வந்துட்டு எடுத்துக்க சொன்னோம், அங்கேயே கொஞ்ச நேரம் படித்தாங்க. அப்புறம் சில புக்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம், அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச புக்ஸையும் நாங்கள் வந்துட்டு கொண்டு வந்தோம். அப்புறம் வீட்டில் வந்து அவங்களும் வந்துட்டு படித்தாங்க. படிச்சுட்டு அவங்க என்ன வந்து அதில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்த வீடியோ நீங்களே பாருங்கள். About apes. Many people confuse monkeys and apes. Apes are large and intelligent creatures. You and me are the member of apes family. I like to read books. So second one வந்து ஜூ கூட்டி போசனம். So zoo வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போகும்போது ட்ராம் எடுக்காதீங்க, நடந்தும் போகாதீங்க, ரொம்ப தூரம் நடக்கும். பெஸ்ட்டு வந்து நீங்கள் சைக்கிள் எடுத்துங்க, ரெண்டலுக்கு வந்துட்டு எடுத்துங்க. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எல்லோரும் மாதிரியும் வந்துட்டு நான் அனிமல் பார்த்தேன், எலிஃபென்ட் பார்த்தேன்னு இல்லாமல் பொறுமையாக ஒரு ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த போர்ட்லேயே போட்டிருக்கோம். ஸோ இதுனா ஃபீட் பண்ணுறாங்க, இதோட ஆர்ஜின் என்னன்னு சொல்லி குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதும் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அவங்க கண்டிப்பாக நல்ல நாலேஜ் அதை கெயின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரக்கடைகள் பார்க் வந்துட்டு கூட்டிகிட்டு போங்க. குரக்கடைகள் பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு. ஸோ அப்புறம் வந்துட்டு சில இடங்கள்லாம் சொன்னாங்க, அந்த இடம் கூட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு பசங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம். அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு நிறைய பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ லைக் வந்து பேட்மிண்டன், டென்னிஸு, இன்டோரில் வந்து கேரம் போர்டு, செஸ் நிறைய கேம்ஸ் இருக்குது. உங்கள் பசங்களுக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சொல்லி அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜாயின் பண்ணி விடுங்க. ஒரு ஒன் மந்த் கோர்ஸ் அங்கே போட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாப் பண்ணாமல் சாட்டர்டே சண்டேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு போக சொல்லுங்கள். ஸோ ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்னே சொல்லி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டடீஸே வந்துட்டு இந்த ஒன் மந்த்லேயும் வந்து அவங்க ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஸோ என்னோடய இன்ஸ்டன்ட் நான் வந்து சொல்கிறேன், நான் எங்கள் ஸ்கூல் எங்கள் டாக்டரோட கூட படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பசங்க வந்துட்டு ஃபோர்த் படிக்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து என்னோட பொண்ணோட புக்ஸே கேட்டாங்க. ஸோ எதுக்கு ஒன் மந்த்தில் லீவில் கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் கற்றுக் கொடுத்துருவேன், ஸோ இந்த லீவில் வந்துட்டு, ஸோ அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒன் மந்த்து வந்து அவங்களோட டைம் அது. ஸோ இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க படின்னு வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மற்ற வெளியிலையும் கொஞ்சம் சுற்றி காமிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி ஏன் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய பர்த்டே. ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேவா பைட்ஸ், பாய்.